Hi friends, welcome to Renzo Renna channel. Renzo Renna channel is இனிக்கு ரொம்ப சுவையான தெருவே மணக்கற மாதிரி சூப்பரான கதம்ப சாம்பார் தான் பார்க்க போறோம். இந்த கதம்ப சாம்பார் ரொம்ப சுவையாவும் மணமாவும் இருக்கும். எளிமையான முறையில் செஞ்சிரலாம். அந்த சுவையான கதம்ப சாம்பார் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்தறலாம். கதம்ப சாம்பார் பண்றதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தறலாம். எண்ணெய் சூடாய் வரட்டும். எண்ணெய் சூடாயிட்டே இதல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் வெந்தயம் கடுகு வெந்தயம் நல்லா பொரி ஆரம்பிச்சிருச்சு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு தக்காளி பழம் கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருச்சு இப்போ இதல நம்ம காயலாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச காய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன் காய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கலாம் எண்ணெயில காய் நல்லா வதங்கி வரும்போது கதம்ப சாம்பார் நல்ல சுவையா இருக்கும் நல்லா வதக்கிரலாம் நம்ம சேர்த்த காயலாம் நல்லா வதங்கி வந்திருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது சாம்பார் நல்ல சுவையா இருக்கும் இப்போ இதல சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் வீட்லயே ரெடி பண்ண சாம்பார் தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேக்கறேன் அதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் சாம்பார் தூள் காயலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதல காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துறலாம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிரலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் தரப்பும்போதே நல்லா கமகமன் வாசனையா இருக்கு ஏன்னா நான் இந்த சாம்பார் பொடி வீட்லயே ரெடி பண்ணி சேர்த்திருக்கேன் ரொம்ப சுவையாவும் மணமாவும் இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த காயலாம் நல்லா வதங்கி வெந்து வந்திருச்சு இப்போ இதல சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வேக வச்சிருக்கிற தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பு குழைவா வேக வச்சு எடுத்துக்கேன் தோரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதல கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மூடி வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா சாம்பாரோட சுவையும் மனமும் மாறிடும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுவையான கதம்ப சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான எளிமையான கதம்ப சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான கதம்ப சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி